ஃபிட்னஸ் வந்ததுன்னு நீங்க உங்க வேலையை ரெகுலராக நாம பண்ண போறோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சக மாணவர், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட நீங்கள் எத்தனை வயசு, ஒரு அஞ்சு வயசு இறையாக பத்து வயசு இறைஞர். அது நானும் வயரவிழா மேல்நிலையில் படித்தோம். இவன் நான் வந்து இவரும் வயரவிழா மேல்நிலையில் படித்தார். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாண்ட இந்த நீர் மருத்துவத்தை ஒசூரில் லைலாண்டில் ஒரு அறிமுகத்துக்காக போயிருந்தேன். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷம் 22 வருஷம் இருக்கட்டும். அப்போ போய் அங்கே ஒரு 500 பேர் 1000 பேர் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது அந்த கூட்டத்தில் இவர் உட்காந்து, ஐயா நான் கோபி அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் எனக்கு அறிமுகமானார். அப்போ 20 ஆண்டுகளாக இந்த நீர் மருத்துவத்தை பற்றி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் சூழல் காரணமாக அவர் வந்து என்ன பண்ணாருன்னா செய்ய முடியல. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ நாங்கள் பல்வேறு வகையான வெங்கடேசனுடைய ஆராய்ச்சிகள் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இவரும் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். இவங்க அப்பாவும் உடம்பு சரியில்லாமல் இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறினார். இப்போ அவங்க அம்மாவும் உடல் நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மனம் விரும்புகிறது ஒரு உணவை வந்து மனம் விரும்புகிறது, ஆனால் தண்டனை யாருக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா உடலுக்கு போகுது. இப்போ அப்போ சாப்பிட்றது வந்து, இப்போ நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியம் இல்லைன்னு உங்கள் அம்மாவே உதாரணம். இதில் தான் புரிஞ்சுக்கணும், விட்டலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் ப்ரைமர்லி அப்பான் ஃபுட்டுன்னு டாக்டர் அர்னால்ட் லெக்னர் வந்து சொல்கிறாரு. சாப்பிட்லன்னா நல்லா இருக்காங்க, ஆனால் அந்த சரி, இப்போ இந்த சாப்பிடாம இருக்கணும்னா அதுக்கு நீரை மருந்தாக அருந்தினாக்க சாப்பிடாம, இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க துளசி தீர்த்தம்னு சொல்லி கொடுத்தோம்னா ரெண்டு நாளைக்கு வேணாலும் குடிச்சுக்கிட்டு பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க. அந்த பக்தி நம்பிக்கையில தான் இருப்பானே தவிர, தன்னுடைய உடம்பு கோயில், தன்னுடைய உடம்பு கடவுள், தன்னை நேசிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இதை கண்டுபிடிச்சவனே தமிழ் தான், உள்ளம் பெருங்கோயில் ஊனடும்பு ஆலயம்னு. அதே இதை வந்து ஒரு அதிசயம் கிடையாது. ஆனால் நீரை மருந்தாக அருந்தினால், நீரை மருந்தாக அது நீங்கள் வந்து சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். சைவ உணவு சாப்பிடுவது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சைவ உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்தினீர்களான் தான் கேள்வி. இப்போ தண்ணீரை வந்து சுத்தப்படுத்துறது தான். இப்போ இவர் ஒரு பொறியாளர், இயந்திர பொறியாளர் தான். இவர் நான் பண்ணுகின்ற எல்லா ஆராய்ச்சியுமே கவனிச்சுட்டே இருப்பார். நாங்கள் வந்து நிறைய எனக்கு 24 வருட தொடர்பு இருக்குங்க. 24 தொடர்பு இருக்கு. எல்லா ரிசல்ட் 2000 எனக்கு தொடர்பு இருக்குது. 2023 ரொம்ப நெருங்கிய தொடர்பு. அடிக்கடி அறிவியல், அடிக்கடி இயற்பியல், வேதியியல், ஆராய்ச்சியல், இந்த மாதிரி இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் பரிமாறுவாரு. ஏன்னா எப்படின்னா, நாங்க வந்து ஒரு குண்டு செடிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி, எங்களுக்கு கம்பெனியில என்ன சொல்றாங்களோ அதான் செய்ய முடியும். இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையில எங்களுக்கு கிடையாது. ஐயாவோட தொடர்பு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஆராய்ச்சின்னா என்ன. அதே மாதிரி எங்க அப்பா வந்து எடுத்துட்டு போங்க, அவரு உழைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. அதை வந்து 19 வருஷமா அவரை தற்காத்து வச்சிருந்தோம் ஐயாவோட வைத்தியத்தினாலதான். அவர் ஒன்னும் பெருசா சாதிக்கல, ஒன்னும் பண்ணல. ஆனா ஒரு அடமன்ட்டு எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர் அத்தனை நாள் பாதுகாத்தோம்னா ஐயாவோட உணவு முறைதான். வேலை உணவு, காய்கறி அதிகமாகவும், அதாவது டாக்டர் கூட்டிட்டு போயிட்டே சொல்லுவாரு. இவரோட ரிப்போர்ட் பார்த்தா இவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சூசி அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது. 19 வருஷம் இந்த மனுஷனை வச்சுட்டு போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அவர் வந்து மெடிக்கல் மிராக்கிள் நல்லா சொல்ல முடியாதுங்க, நாங்க படிச்சதே தப்புங்கிறாரு டாக்டர். இருந்தாலும் உயிரோடு இருந்தாருன்னா நாங்களும் பிரணேஷ் டாக்டர் பிரணேஷ் கிட்ட கூட பிஎஸ்சி கூட்டி போய் காட்டிட்டோம். அவர் என்னன்றாரு, இதெல்லாம் கான் கேஸுங்க, என்னைக்கு வேணாலும் நடக்கு, இப்போ நடக்கு இல்லைன்னா ஒரு 3-4 மாசம். ஏமா இது இவ்வளவு செலவு பண்றீங்க, எடுத்துட்டு போங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. இப்படி அவர் சொல்லி அவர் 19 வருஷம் உயிரோடு இருந்தாருங்க. அரை சுத்தம், அரை சுத்தம் தான். நான் கொடுக்குற ஒரு சப்பாத்தியுமே காய்கறி தான் 2 நேரம் தான் சாப்பிடுவாரு. அவரு வந்து போகையில பிரணேஷ் டாக்டர் கிட்ட போகையில அவருக்கு நினைவு இல்ல, ஒரு 19 லட்சம் ரூபாய் வெளியில வட்டிக்கு இவரு இல்ல இவரோட நண்பர்கள் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. பாதி லிஸ்ட் தான் அவரு கையில கொடுத்துருந்தாரு, மீதி பாதி யார்கிட்ட கொடுத்தாரு என்ன ஏதுங்கிறது தெரியாது. இவருக்கு நினைவு வந்ததுன்னா போதுங்க, நாங்க 19 லட்சம் நாங்க இருக்கிறது எல்லாம் கூட வித்து கட்டிடுறோம். ஏன்னா அவச்சொல்லுக்கு ஆளாக கூடாதுங்கிறதுக்காக நாங்க வைத்தியம் பண்றோம், முயற்சி பண்றோம். எல்லாருமே டாக்டருங்க எல்லாருமே இப்படி சொல்லிட்டாங்க. ஒரு 4 மாசம் ஐயா முதல்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, கடுமையான மலச்சிக்கல், அது என்ன பண்றோம்னு தெரியல, ஞாபகம் இல்லாம படுத்துட்டு இருக்கிறாரு. வாட்டர் பெட் போட்டு படுத்துட்டு இருக்கலாம், ஏன்னா உடம்பெல்லாம் புண்ணு. நான் இவர் வந்து ஒரு
இனிமா மாதிரி அப்ப இனிமா கொடுக்க முடியாது, அதனால பீட்ரூட் சாறு பீட்ரூட்டை இதை அடிச்சு வேக வச்சு கொடுத்தாரு. முடிஞ்சா தப்பிக்கிட்டுங்க, இல்லைன்னா என்ன பண்ண முடியும், நாமளாலும் என்னால இதுதான் பண்ண முடியும். அடிச்சுட்டு வந்துருச்சுங்க மலம் எல்லாம். ஒரு மூணு நாள்ல அவரோட சுயநினைவு வந்துருச்சு. நாங்க அப்பதான் கேட்டோம், இந்த மாதிரி பண வகைகளை எல்லாம் கொடுத்துருந்தீங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் வச்சிருக்கிறப்ப ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கிட்டையும் பேசி ரொம்ப மன்னிச்சுக்குங்க, இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட பிசியோதெரபி அது இது நல்லா பண்ணணும்னாங்க. நாங்க எங்களுக்கு அதெல்லாம் முடியாதுங்க, எங்க வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நானும் ஒரு லோக்கல்ல ஒரு எஸ்எஸ்ஐ யூனிட்டுக்கு தான் வேலைக்கு போக முடிஞ்சதுங்க. எங்க அம்மாவுக்கு வெற்றிக்கோ எங்க அப்பாவுக்கு வெற்றிட்டேன். சரி, ரெண்டு பேர்த்தையும் இப்படி உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது மட்டும்தான் என்னால பண்ண முடியுது. நான் பெருசா வைத்தியம் அதுக்கப்புறம் போய்க்கல, ஏதோ சின்ன சின்ன வைத்தியம் அம்மாவை லோக்கல்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவோம், இல்ல ஜிஹெச் கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா ஐயா வைத்தியம் தான் மூணு நாளைக்கு பட்டினி, அதுக்கப்புறம் உணவு. இதுதான் எங்க வாழ்க்கை 23 வருஷமா போயிட்டு ஓடிட்டு இருக்குது. இதுக்கு மேல என்ன சொல்றது? இல்ல சொல்றதுல ஒண்ணுமே இல்லையே, சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அலோபதி வந்து எலும்பு முறிவு அந்த மாதிரி போங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மெடிசினுக்கு வந்துருக்கு. தயவு செய்து நான் சொல்றேன், காசு கறி பண்ண வேண்டாம், வீண் பண்ண வேண்டாம், வீண் பண்ண வேண்டாம். மக்கள் வந்து நாம வந்து என்னென்னமோ இருக்குதுங்க, அதெல்லாம் பேசக்கூடிய தகுதியோ அதெல்லாம் பேசினா சிரிச்சிருவீங்க. அந்த தகுதி எல்லாம் வந்து பேசுற தகுதியோ நிரூபிக்கிற தகுதியோ கிட்ட இல்ல. ஐயாவோட நகமும் சதையும் மாதிரி நான் 23 வருஷம் இருந்திருக்கேன், அதான் என்னால உண்மை இவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, இதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. அருமை. அதாவது எப்பொருள் யார் யாரையே கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரியுது. அவருடைய 25 ஆண்டு அனுபவம். இதுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் சாதாரண விஷயம் இல்லை. ஸ்கூலில் டிஸ்டிங்ஷிங் மார்க்ஸ் எடுத்தவர், ஜாய்மெண்ட். நான் படித்த வைரவலா பள்ளியில் பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் வகுப்பு 7, 8, 9, 10, 11 வரைக்கும் படிக்கிறப்போ ப்ளஸ் டூ பண்ணீங்க எல்லாமே வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான். ஆனால் இந்த வீட்டில் இருக்க துன்பத்தினால் அவர் எந்த பணிக்குமே கடந்த கால் நூற்றாண்டாக போக முடியல, திருமணமும் பண்ண முடியல. நோயி படித்தது பொறியியல், போயிருந்தால் எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நோயின் காரணமாக அம்மாவும் நோயி, அப்பாவும் நோயி, அப்பா வந்து ஆசிரியராக இருந்தாங்க, எல்லாம் நோய்வை படும் பொழுது வாழ்க்கையே செதஞ்சு போச்சு. இனி அவர் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ உண்மை சொல்லிட்டார், 25 ஆண்டுகளாக வைத்தியம் பார்த்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ வந்து என்னடா பண்ணுறது, உயிர் இப்படி ஆரோக்கியமாக இல்லாத பொழுது உயிர் வாழ்ந்தது என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பலமுறை சிந்திச்சிருப்பாங்க. ஆனால் இயற்கை என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, இல்லை இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு தான் அது சொல்லுது. அப்போ நாங்கள் அடிக்கடி பேசுவோம். ஆக இந்த உண்மை அவர் சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இதே மருத்துவத்தை நாம் வந்து 38 மாவட்டத்தில் கொண்டு போகிறோம். நாம் கோபிச்செட்டி பாளையத்தில் சத்தியமங்கலத்தை பொறியாளர் சின்னச்சாமி அவர் பாருங்கள், கட்டிட பொறியாளர். நம்ம கோபிச்செட்டி பாளையத்திலே 3 ஆண்டுகள் இருந்திருக்காரு கட்டிட பொறி. இப்போ அன்பு பவன்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பெருமாநல்லூர் இந்த போகிற வழி செங்கப்பள்ளி வரைக்கும் ரோட்டை அகலப்படுத்தியிருக்காரு. அது போக கம்னாய்க்குமட்டி இந்த மாதிரி பல இடத்துலலாம் வந்து ரோட்டை அலையிருக்காரு. கடம்பூர் வரைக்கும், இந்த பக்கம் ஈரோடு வரைக்கும், இந்த பக்கம் பொன்னிசாத்தி, இந்த மாதிரி அவ்வளோ இருந்துமே கூட அவர் கடுமையான நோயாளியாக இருந்து நோய் குணமாக்கியிருக்காரு. ஆக இங்கே படித்தவன் படிக்காதவன்லாம் விஷயம் அல்ல, சுத்தமாகறது தான் இந்த விஷயமே. ஆக இந்த சுத்தத்தை புரிந்து கொண்டவங்க தான் வந்து வாழ முடியும். இது ரொம்ப சொற்ப கட்டணம். நீங்கள் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி நீங்கள் ஒரு கொடிய நோயை ஒரு மலப்போக்கை நிறுத்த முடியல, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மலப்போக்கை நிறுத்த முடியாமல் 19 வருஷமாக பாடுபட்டிருக்காங்க. அந்த மலப்போக்கு அல்லது மலை இறுக்கம் அல்லது குடலடைப்பு இப்படிலாம் சொல்ல முடியாது. அது ரொம்ப 10 ரூபா செலவில் குடலடைப்பு நீங்குது. ஆக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், முயற்சி பண்ணுங்கள். நாங்களும் பேசிகிட்டு தான் இருக்கோம் அந்த அடுப்பில். நோயற்ற வாழ்வு இப்போ நாங்கள் வந்து இப்போ 38 மாவட்டத்தில் கொண்டு போகிறோம். தொடக்கமாக ஈரோடு மாவட்டத்தில் கொண்டு வரோம், கடம்பூர் மலை அடிவாரத்தில். வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த 6 மாத பயிற்சி, அதாவது 2 நாள் நேரடி பயிற்சியும் 6 மாத பயிற்சியில் கலந்திங்கன்னா நீங்கள் 100 ஆண்டு செலவெல்லாம் வாழலாம். அதே நேரத்தில் நீங்கள் எந்த சைவ உணவையும் நீங்கள் சாப்பிடலாம். சைவ உணவை சாப்பிட்டு பார்த்தல் என்பது வேறு, சைவ உணவு ஆரோக்கியத்தை தராது என்பது வேறு. மனதிற்காக தான் சைவ உணவு சாப்பிட்றோம், ஆனால் உடம்புக்காக இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். உடம்புக்காக சுத்தம் செய்யணும்,
மனதுக்காக சைவ உணவு சாப்பிட்டு நீங்க முன்னேற்றம் அடையலாங்கிறது தான் அவருடைய கருத்தா இருக்கு. அப்படித்தானே? நீங்க மனதுக்காக சாப்பிட பத்தி கவலை இல்ல. நாளே அதாவது வறுமையில ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நாளே நாலு பேர் சம்பளம் சாப்பிட்டு அத்தனை பேர் ரெண்டு பேர்த்தையும் அப்பா அம்மாவை ரெண்டு பேரும் குளிக்க வச்சு வேலை செஞ்சு அவங்களுக்கு என்ன நான் கஷ்டப்படுறேங்கிறது தெரியக்கூடாது. ஐயாவோட தயவுனாலதான் அந்த பிராக்டிஸ்னாலதான் நான் இன்னைக்கு உயிரோடய இருக்கிறேன். இதுக்கு அதாவது ஒரு 80-85 வயசு வரைக்கும் எங்க அப்பாவை நல்லபடியாவே காப்பாத்திட்டேன். அதாவது பெரிய ஒண்ணும் பெரிய ராஜ வைத்தியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எளிய வைத்தியம். எளிய வைத்தியம், காலையில சாப்பாடு அதை விட ரெண்டு மடங்கு காய், அவ்வளவுதான். நைட்டு ஒரு 7 மணிக்கு கம்பெனியில இருந்து வந்து ஒரு சப்பாத்தியோ அல்லது தோசையோ அல்லது இட்லியோ அதை விட சட்னியும் ஜாஸ்தியாகவும் காயும் வச்சிருந்தேன். இவ்வளவுதாங்க ரெண்டு நேரம் தான் எங்க அம்மா வெட்டியோ அவங்க தள்ளாட்டான். அதனால அவங்கனால அதிகமா வேலை பண்ண முடியாது, வீட்டை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. பாத்துட்டீங்களா எவ்வளவு அந்த மன வேதனை படுதுன்னு பாருங்க. ஆக இந்த வெள்ளக்கார முறை வந்து தப்பா போனதுனால எல்லா குடும்பமும் கெட்டு போச்சு இல்லையா? என் குடும்பமும் கெட்டு போய், உலக குடும்பமும் கெட்டு போய், மருத்துவர் குடும்பங்களே வந்து கெட்டு போகுது. மருத்துவர்களே வந்து தனக்கு நோய் வந்து தீர்த்து கொள்ள முடியல. எவ்வளோ மருத்துவர்கள் நோயில் சாகுறாங்க, உட்கார்ந்துட்டு பெரிய கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க, உட்கார்ந்துட்டு இருப்பாங்க செத்து போயிடுவாங்க. என்னங்க கொடுமையாக இருக்குது? கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறான், அடுத்தனுடைய இதய இடப்ப நீக்கிறோங்கிறான், தனக்கு இதய இடப்பு பேர் தெரியாது, எத்தனை பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க பார்த்துறீங்களா? அதனால வந்து அந்த 9 வகையான அடப்புகளை நீக்கலாம், 12 வகையான கழிவுகளை, அதாவது உடம்பு 12 அடுக்கு இருக்குது கோல் மண்டலம் தொடங்கி பார்த்தீங்கன்னா. நம்ம 9 வகையான உணவுகள், நான் 9 வகையான நடப்புன்னு சொல்லியிருக்கேன், மாற்றிக்கிங்க. 9 வகையான உணவுகள் என்ன பண்ணுங்கிறது நான் அடுத்த காணொலியில் போடுறேன். அது வந்து டாக்டர் அர்னால்ட் எக்லட் வந்து சைவத்தில் அஞ்சுன்னு அப்புறம் வந்து அசைவத்தில் 4, இதை 9 உணவுகள். இந்த 9 உணவுகளுமே சிஏடி என்று சொல்லக்கூடிய அந்த கரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் நிறையா மருத்துவர்களில் காவு வாங்குது. பெரிய பெரிய இதய நோய் அடைப்பு உள்ளவங்களாம் வந்து இந்த 9 உணவு திங்கிறவங்க தான். ரத்த சுத்தமாகாமல் அந்த ரத்தத்தில் இருக்கிற ஃப்ளூயண்ட்டாக இல்லாமல் ரத்தத்தில் கம், இந்த பசை ஏறிக்கும், பசை ஏறி ஆளை கொன்று போடுது. அது காரணமே அந்த சைவத்தில் இருக்கிற 5 உணவுகளும் அசைவத்தில் இருக்கிற 4 உணவுகளும் தான் காரணம். ஆக மரணத்தை உறுதி செய்கின்ற அந்த 9 உணவுகளையும் மனதுக்காக சாப்பிட்டுட்டு உடம்புக்காக சுத்தப்படுத்துகிற முறையைத்தான் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். அதனால் நிறைய சிந்திக்கணும், நிறைய செயல்படணும். நீங்கள் வெங்கடேசனுடைய அந்த உணவு இல்லாமல் வாழும் கலை யோக முறைங்கிற நூல் வந்து வாங்கி படிங்க. இப்போ எங்கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட 500 காப்பி வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு 290 ரூபா தான் அந்த கட்டடத்தை நீங்கள் கட்டிவிட்டீங்கன்னா உங்கள் வீடு தேடி கைக்கு வந்துடும். அதை படியுங்க, படிச்சுட்டு மேன்மை அடைங்க. மறுபடியும் அடுத்த பதவியில் போடுறேன். நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு கோடிக்கணக்கில் செலவு தேவையில்லை, வெறும் 1 நாளைக்கு 10 ரூபா செலவில் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும். நன்றி, வணக்கம்.